ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு புல்ஷிட்டர். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டியூப் 200. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்சி ரிஃபண்டை பார்த்துருந்தோம். அது இன்னும் பார்க்காதவங்க அப்படியே மேலே போய் பார்த்து வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டியூப் 200 சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போது டியூக் 200 பார்த்தீங்கன்னாவே ஒரு யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நிறையா பேருக்கு ஒரு பிடிச்சமான ஒரு பைக் கூட சொல்லலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200cc பைக், 6G டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 25 HP பவர் அட் 10,000 RPM அண்ட் 20 nm கேப் டார்க் அட் 8,000 RPM. அண்டு இதோட ஃபியூயல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு லிக்விட் கோல்ட் இன்ஜின். அண்ட் இந்த ஃபியூயல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் எஃப்ஐ கொடுத்துக்கிறாங்க. ஸோ அண்ட் இது ஒரு 6G டிரான்ஸ்மிஷன். அண்டு எல்லா KTM சீரிஸையும் கொடுக்குற மாதிரி இதுலேயும் ஃப்ரெண்டில் அப் சைட் டவுன் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்டோக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேக் அண்ட் ஃப்ரெண்ட் வந்து டிஸ்க் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கோட டிஸ்க் பார்த்திங்கன்னா 280 அண்ட் பேக் டிஸ்கோட இதை பார்த்தீங்கன்னா 230. அண்ட் இதில் ஃப்ரண்ட் டயரில் கொடுத்துருக்க டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110x70. அப்புறம் இது ரியர் டயர் பார்த்திங்கன்னா 150x60. அப்புறம் இதில் எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்ணல, டெல்லைட்டுக்கு வந்து ஹாலோஜன் பல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்புறம் இதோட கன்சோல்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கன்சோல். இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து இக்னிஷன் சுவிட்ச் இருக்குது. நம்ம கீ ஆன் பண்ணிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து ட்ரிப் மீட்டர், ஃபியூல் மீட்டர், சர்வீஸ் டைம் எல்லாம் காட்டிடும். ஸோ லோ பீம், ஹை பீம், இண்டிகேட்டர்ஸு, ஹார்ன், இங்கே சைன்ஸே பார்த்தீங்கன்னா கீ சுவிட்சு, கீழே வந்து செல்ஃப் இருக்குது. அண்ட் இந்த மாடல் பார்த்திங்கன்னா BS4 மாடல். அதனால் இதில் வந்து அவன் ஏபிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் தரல. இன்னும் அந்த ஏபிஎஸ் ஃபெசிலிட்டி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பைக் நல்லா இருந்திருக்கும். இந்த பைக் பார்க்க தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா 148 kg இருக்குது. இதோடய சீட் குஷன்ஸ் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பேக் சீட் குஷனும் பில்லியன் சீட் குஷனும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இது எடுத்து நான் லாங் ட்ரைவ் போகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக டியூப் 200 லாங் ட்ரைவ் அடிக்கலாம். ஏஜ்னு வர கேஸில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 27 to 30 சிட்டிகள் தரும். ஹைவேயில் போயிட்டிங்கன்னா ஒரு 35 அந்தளவுக்கு தரணும். அண்ட் இந்த டாப் ஸ்பீடு இது வரைக்கும் யூசர்ஸ் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 134 போயிருக்கேன்னு சொன்னார். மேக்ஸிமம் டியூப் 200 பார்த்தீங்கன்னா 135 ஷோரூம்லேருந்து வரது லாக் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அன்லாக் பண்ணி வேணால் எடுத்து ஓட்டிக்கலாம். வண்டியோட பவருக்கு ஏற்ற மாதிரியே இதோட ஹீட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வருதுங்க. நம்ம டிரைவர் சீட்டுக்கு அப்படி ஃபீல் ஆகும் நம்ம காலிலலாம். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சிச்சு. நான் ரேடியேட்டர் இருந்தும் இப்படி ஹீட் அடிக்குது, அது என்னன்னு தெரில. பட் இன்ஜின் ஹீட் மாதிரி நேக்கடு பைக்கினால் மேக்ஸிமம் ஃபுல் ஹீட் வெளியே தான் வருது. ஸோ அந்த ஹீட் அடிக்கிறது மட்டும்தான் எனக்கு லாங் ட்ரைவில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. மிச்சப்படி இந்த பைக் பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவுக்கு அவசியமான பைக்கு தான். ஃபுல் கம்ஃபர்டபுளோட ஜாலியாக போயிட்டு வர வைக்கலாம். ஓகே கைஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் போய் கிளிக் பண்ணிடுங்க. பை கைஸ்.